மற்றும் ஒரு அண்மை செய்தி, கள்ளக்குறிச்சி எஸ்பியாக இருந்த சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சமாய் சிங் மீனாவிற்கு புதிய பணியானது வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, விவரங்கள். வணக்கம். கள்ளக்குறிச்சி எஸ்பியாக இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சமய் சிங் மீனாவிற்கு புதிய பணியானது வழங்கப்பட்டிருக்கிறது. தாம்பரம் போக்குவரத்து காவல் துணை ஆணையராக சமய் சிங் மீனா பணியமர்த்தப்பட்டு இருக்கிறார். முக்கியமா பார்த்தோம்னா கள்ளக்குறிச்சி கள்ளசாய விவகாரத்தில் பலர் உயிரிழந்திருந்த அந்த நிலையில் அதை வந்து தடுக்க தவறியதாக குறிப்பிட்டு சமய் சிங் வந்து பணியிடை நீக்கம் வந்து செய்யப்பட்டிருந்தார். சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்த ஒரு நிலையில தற்பொழுது தாம்பரம் போக்குவரத்து காவல் துணை ஆணையராக சமய் சிங் மீனா வந்து பணி வழங்கப்பட்டிருக்கிறது. முக்கியமா பார்த்தோம்னா சஸ்பெண்ட் உத்தரவானது தற்பொழுது ரத்து செய்யப்பட்டு தாம்பரம் போக்குவரத்து காவல் துணை ஆணையராக சமய் சிங் வந்து நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக கள்ளக்குறிச்சியில் அந்த விஷசாராய மருந்தில் 60 மேற்பட்டோர் வந்து உயிரிழந்த ஒரு சம்பவம் என்பது நடந்திருந்தது. அந்த வகையில பார்த்தோம்னா அந்த கள்ளக்குறிச்சி விஷசாராய விவகாரத்தில் வந்து சரியான அந்த நடவடிக்கை எடுக்காத அந்த தடுக்க தவறியதாக குறிப்பிட்டு சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்தார். முக்கியமா பார்த்தோம்னா கள்ளக்குறிச்சி எஸ்பியாக இருந்த சமய் சிங் மீனா வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்த நிலையில அந்த மாவட்டத்தில் பணியானது வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில பார்த்தோம்னா தாம்பரம் போக்குவரத்து காவல் துணை ஆணையராக சமய் சிங் மீனா வந்து நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அந்த வகையில பார்த்தோம்னா விரைவில் வந்து அவர் பொறுப்பேற்று கொள்வார் என்றும் கூட எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில கள்ளக்குறிச்சி விசாரணை விவகாரத்தில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது தாம்பரம் போக்குவரத்து காவல் துணை ஆணையராக சமய் சிங் மீனாவிற்கு அந்த பணியானது வழங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.